வணக்கம் இது சிலோன் இன்றைய உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் என் வீட்டு வாசலில் தலிபான்கள் செய்தது மாணவியொருவர் ஆஸ்திரேலியாவில் விபரீத முடிவால் உயிரை மாய்த்த இலங்கை தமிழர் ஆப்கானிஸ்தானில் இருந்து நாற்பத்தி எட்டாயிரம் பேரை வெளியேற்றிய அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவின் கடமை கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு நின்ற கப்பலில் பயங்கர தீ விபத்து உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கோடியாக உயர்வு இத்தாலி தேர்தலில் போட்டியிடும் நான்கு இலங்கையர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகளை அழைத்தமை வரலாற்றில் பதிவு செய்யப்படும் ஜோ பைடன் அறிவிப்பு இலங்கையுடனான உறவுகளை விரிவுபடுத்த ரஷ்யா விருப்பம் தலிபான்களின் அங்கீகாரம் குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி இனி விரிவான செய்திகள் ஆப்கானை தலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் தலிபான்களின் உண்மை முகம் குறித்து இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவியொருவர் வெளியிட்டுள்ள வீடியோ கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானை தலிபான்கள் முழுமையாக கைப்பற்றிவிட்ட நிலையில் இனிமேல் அங்கு என்ன நடக்கப் போகிறதோ என உலக நாடுகள் வேதனையுடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் போராடும் நிலையில் மறுபக்கம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் என்ன ஆகப் போகிறதோ என்பது பெரும் அச்சமாக உள்ளது பல்கலைக்கழகங்களில் படித்து வரும் மாணவிகள் இனிமேல் படிப்பை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாதோ என்ற பெரும் அச்சத்தில் அங்கு உள்ளார்கள் இந்நிலையில் காபூலில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு படித்து வரும் ஆயிஷா குராம் என்ற இருபத்தி இரண்டு வயது மாணவியொருவர் அதிர்ச்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தலிபான்கள் நாட்டை கைப்பற்றிய முதல் நாளிலேயே தங்களது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் எனது வீட்டு வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது என எனக்கு தோன்றியது ஆனால் கதவை திறந்து பார்க்கும் நிலையில் நான் இல்லை துப்பாக்கி சுடும் சத்தத்தையும் அலறல் சத்தத்தையும் கேட்டு என்ன நடக்கிறது என்பதை ஒளிந்திருந்து பார்த்தேன் மேலும் சிலர் தங்களை தலிபான்களின் ஒரு பகுதியான முஜாஹிதீன் என கூறிக்கொண்டு பொதுமக்களின் பொருட்களையும் கார்களையும் திருட முயன்றனர் தலிபான்கள் நாட்டை கைப்பற்றிய அன்றைய தினம் கல்லூரி ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவிகளுக்கு மட்டும் குட் பை சொன்னார்கள் ஆஸ்திரேலியாவின் இலங்கை தமிழ் குடும்பஸ்தர் தீமூட்டி தற்கொலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவத்தில் திருகோணமலையைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளார் உள்நாட்டுப் போர் காரணமாக அவர் சிறு குழந்தையாக இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக அறியப்படுகிறது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவிலிருந்து படக்கு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து புகலிடம் கோரினார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பன் நகரில் உள்ள சன்சைன் என்ற இடத்தில் வசித்து வந்த குறித்த நபர் தன்னைத்தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து அந்நாட்டில் இருந்த தங்கள் நாட்டு மக்களை அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது சொந்த நாட்டு மக்கள் மட்டுமன்றி ஐரோப்பிய நாட்டு மக்கள் ஆப்கானிஸ்தான் மக்களையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து தங்கள் நாட்டால் இதுவரை வெளியேறிய மக்களின் எண்ணிக்கையை அமெரிக்கா இன்று வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆப்கானிஸ்தானின் காபூலிலிருந்து இன்று ஒரே நாளில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனா் இதில் பதினைந்து அமெரிக்க ராணுவ வீரர்களில் ஆறாயிரத்தி அறுநூறு பேரும் நட்பு நாடுகளின் முப்பத்தி நான்கு விமானங்களில் நாலாயிரத்தி முன்னூறு பேரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் பதினான்காம் திகதி முதல் ஆப்கானிஸ்தானில் இருந்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வரை அமெரிக்கா வெளியேற்றியுள்ளது ஜூலை மாத இறுதி முதல் ஆப்கானிஸ்தானில் இருந்து மூவாயிரம் மக்களை வெளியேற்றி இடமாற்றம் செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னதாக வாரம் அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் சென்றிருந்தார் இந்தோ பசிபிக் நாடுகளுடன் அவர் ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் ஆப்கான் நிலவரம் குறித்து அவர் கூறுகையில் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா தலைமை வகிக்கிறது ஆகவே எங்களது நாட்டின் பொறுப்பு எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க ராணுவம் வெளியேறினாலும் அப்பகுதியை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவின் கடமை இருபது ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் குவிக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் வாபஸ் பெறப்பட்டது குறித்து ஆசிய நாடுகளுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க கமலா இந்த ஆசிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் சிங்கப்பூரை அடுத்து அவர் வியட்நாம் சென்று வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து கலந்தாலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது உம்மல் குயின் என்ற அல்ரபா என்ற பகுதியில் துறைமுகம் உள்ளது பன்னாட்டு கப்பல்கள் மற்றும் மீன்பிடி கப்பல் மற்றும் படகுகள் அதிக அளவில் அங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மீன்பிடி மற்றும் சரக்கு ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கப்பல் அங்கு நங்கூரமிடப்பட்டிருந்தது திடீரென நேற்று மதியம் அந்த கப்பலில் தீ பிடித்தது இதை பார்த்து பதறிப்போன ஊழியர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் அதற்குள் தீ கொழுந்துவிட்டு மலமளவென்று கப்பல் முழுவதும் பற்றி எறிந்தது இதனையடுத்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் கப்பலில் பற்றி எறிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கரும்புகையை கக்கியபடி பெரிய அளவில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததால் ராசல் கைமா பகுதியில் உள்ள தீயணைப்பு படையினரும் உதவி கலைக்கப்பட்டனர் இருதரப்பு தீயணைப்பு வீரர்களும் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் அதற்குள் அந்த கப்பலில் முக்கால் பாகம் தீயில் எரிந்து நாசமானது இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் நீண்ட நேரம் கரும்புகை சூழ்ந்தது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமோ பாதிப்போ ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் குறித்து உமல் குவின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை உருவாகி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்று தசம் மூன்று இரண்டு கோடியை தாண்டியுள்ளது இதன்படி உலகம் முழுவதும் தற்போது இருபத்தி ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து முப்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றுக்கு தற்போது ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெறுபவர்களில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இத்தாலியில் நடைபெறவுள்ள நகரசபை தேர்தலில் அங்கு வாழும் இலங்கையர்கள் நால்வர் போட்டியிடவுள்ளனர் இத்தாலியின் பிரதான நகரமாக கருதப்படும் மிலானா நகரில் இடம்பெறும் தேர்தலில் முதல் முறையாக இவர்கள் போட்டியிட உள்ளனர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் நகரசபை தேர்தல் இடம்பெறவுள்ளது இதில் இலங்கையர்களான இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் போட்டியிடுகின்றனர் டி ஏ ரோய் அபேசேகர தம்மிக சந்திரசேகர சட்டதரணி கிறிஸ்டினா ஜித்மி மற்றும் கிறிஸ்தோபர் தம்பகே ஆகிய நால்வரும் இவ்வாறு போட்டியிட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறுவது தக்க ரீதியான பகுத்தறிவு மற்றும் சரியான முடிவு இந்த முடிவை வரலாறு பதிவு செய்யும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிரான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஆப்கானிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து தாலிபான்களை ஒடுக்கி வைத்திருந்தனர் சுமார் இருபது ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் மண்ணில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அழைக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் குறித்த அறிவிப்பின் பின்னர் சில நாட்களிலேயே தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருந்தனர் இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகையில் தாலிபான்கள் அடிப்படை முடிவை எடுக்க வேண்டும் இதற்கு முன் எந்த பயங்கரவாத அமைப்பும் செய்யாத ஒருங்கிணைப்பு மற்றும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கும் செயலை தாலிபான்கள் செய்வார்களா அவ்வாறு செய்தால் அதற்கு கூடுதல் உதவி பொருளாதார உதவி மற்றும் வர்த்தக உதவி என முழு அளவிலான விஷயங்கள் தேவை காபூல் விமான நிலையத்தில் அமெரிக்க ராணுவம் மற்றும் மற்ற நாடுகள் எங்களை அங்கீகரிக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் தூதரக நட்பை முறிக்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இது எல்லாம் அவர்களின் தற்போதைய பேச்சுதான் அவர்களுடைய படைகளை அவர்களால் கட்டுக்குள் வைக்க முடியாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் அவர்கள் சொல்வது உண்மையா இல்லையா என்று பார்ப்போம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு உறவுகளை விரிவுபடுத்த ரஷ்யா விருப்பம் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான ரஷ்ய கூட்டமைப்பின் தூதுவர் யூரி பி மட்டேரி புதிதாக நியமிக்கப்பட்ட வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜியல் பீரிஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என்று வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சர் பீரிஸ் இலங்கையில் நீண்டகால நட்பு மற்றும் ரஷ்யாவுடனான பரந்த ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேலும் பலதரப்பு கோட்பாடுகளின் கொள்கை மற்றும் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு ரஷ்யா அளித்த ஆதரவு கவர் நன்றி தெரிவித்தார் இதன்போது ரஷ்ய தூதுவர் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலா அறிவியல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான பல துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் ரஷ்யாவின் ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்தினார் தாலிபான்களின் ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முடிவு குறித்து ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது ஊடகங்களுக்கு இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சுதத் ஜெயசுந்தர இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கம் தலிபான்களை அங்கீகரித்ததன் அடிப்படையில் தீவிரவாத குழு ஒன்று அங்கீகாரத்திற்கு வந்ததை முதலில் அங்கீகரித்த நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் பல நாடுகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டிருக்கின்றன அத்துடன் ஆப்கானிஸ்தான் நாட்டில் அதிகாரப்பூர்வமாக நிர்வாகத்தை உருவாக்காத ஒரு குழுவை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளமை குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தலைமையிலான கூட்டணி தாலிபான்கள் இருந்து அகற்றப்பட்டனர் அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒன்பதின் பதினொன்று தாக்குதலுக்கு காரணமான அல் கொய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் வழங்க தாலிபான் பொறுப்பாக இருந்தது இன்று வரை தலிபான்கள் அல்கொய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் உறவை கைவிடவில்லை இந்நிலையில் அவர்களின் அதிகாரத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது பயங்கரவாத அமைப்புகளை ஊக்குவிக்கும் செயலாகும் பயங்கரவாத குழுக்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நாடாக இலங்கை அரசாங்கம் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் ஆப்கானிஸ்தானில் புத்தர் சிலைகளை அளிப்பதற்கு காரணமான ஒரு குழுவை ஏன் இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்தது என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சுதத் ஜெயசுந்தர கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் சிலோன் வோய்ஸின் இன்றைய உலகச் செய்திகள் நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்கு சிலோன் வோய்சுடன் இணைந்திருங்கள்